வணக்கம். இன்னைக்கு பாருங்க, நான் பீட்ஸ் வச்சு இது பிகினருக்காக நான் போடுற கூடை. எனக்கு கூடையே போட தெரியாது அப்படின்றவங்களுக்காக நான் பாருங்க பீட்ஸ் வச்சு நான் சாதா பாக்ஸ் நட் கூடை போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய கூடையை போட்டிருக்கேன். இது பாருங்க, இது வந்து நம்ம வந்து நம்ம டிசைன் வச்சு பிஸ்கெட் நாட்டோ இல்லை ஆம்லா நாட்டோ அப்படி போடும்போது இது 4 ரோல் 5 ரோல் அந்த மாதிரி கூடை இது. ஆனால் நான் 3 ரோலில் போட்டிருக்கேன். நம்ம இந்த சாதா பாக்ஸ் நாட் போடும்போது நமக்கு இது 3 ரோல் நமக்கு போதும். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். பிங்க் கலர், நான் பிங்க் கலரு பீட்ஸு நான் இதில் போட்டு ஒரு டிசைனுமே இல்லை. 28 ஒயர் நான் கட் பண்ணேன். அந்த 28 ஒயர்லேயும் நான் இங்கே பாருங்கள் நான் சுற்றி பீட்ஸை போட்டு 6 லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் பீட்ஸ் போட்டு விட்டேன். அதே மாதிரி 4 லைன் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ளூ வித் பிங்க் பீட்ஸு ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இது கூட போட தெரியாது, எப்படி போடுறதுன்னு தெரியாது, பீட்ஸ் வச்சு அதுவும் எனக்கு போட தெரியாது அப்படின்றவங்களுக்கு சாதாரணமாக எந்த டிசைனும் இல்லாமல் இப்படியும் போடலாம். பீட்ஸ் வச்சு பார்டர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நான் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்ல கூடை பாருங்கள், ரொம்ப அகலமாகவும் வந்திருக்கு, நல்ல அகலமாகவும் இருக்கு கூடை. மார்க்கெட் சைஸ் கூடை அகலம், அப்புறம் நீளம் நல்ல நீளமாகவும் இருக்குது. பேஸ் பாருங்கள், ரொம்ப அகலமாக வந்திருக்கு. பேஸ் நான் அகலமாக வச்சுருக்கேன், நல்ல அகலமாக வச்சுருக்கேன். கைப்பிடி வந்து நான் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா நான் என்னுடைய கூடைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கைப்பிடி வந்து நல்லா உயரமாக தான் இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும் கைப்பிடி. நல்ல உள்ளே வந்து நான் 10 ஒயர் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நான் இந்த சாதா பாக்ஸ் நட் கூட வந்து 7 பிரி முடிச்சு போட்டு தான் போட்டிருக்கேன். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு. சாதா பாக்ஸ் நட் கூட 3 ரோல் கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல அகலம் நீளம் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டுடலாம். நம்ம வந்து இந்த கூடையை வந்து நான் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சுட்டேன். ஏன்னா நம்ம சாதா பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம், அதனால் இந்த கூடை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஒரு 4 நாளே நான் அந்த கூடையை முடிச்சிட்டேன். இது போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாளே நான் ஆனால் அந்த பீட்ஸ் போக்குறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பீட்ஸ் வந்து இதுக்கு ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நம்ம இந்த ஒயர் வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை உள்ளே போட்டு நான் இதை கோர்த்து அழகாக பாருங்கள். ரொம்ப இது இந்த மாடலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எந்த டிசைனுமே இல்லை, நான் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். பீட்ஸ் வந்து நல்லா நான் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கூடை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூடை நான் வந்து இந்த கூடை வந்து நான் போடலை, நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா நம்ம சாதா பாக்ஸ் நாட்டு தான் போடுறோம் அப்படின்ட்டு எனக்கு இதனால் நான் வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்காமல் நான் கூடையை போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நான் மெஷர்மெண்ட் வந்து நாம் சொல்லலாம் அப்படின்னு 28 ஒயர் நான் இதுக்கு கட் பண்ணேன். ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம பாக்ஸ் நாட் கூட போட்டிருக்கோம். 28 ஒயர் 12 லைன் வச்சுருக்கேன். 12 லைன் வச்சுட்டு நான் இது போட்டிருக்கேன். 2 இன்ச்சு அகலமும், 12 இன்ச்சு நீளமும் எனக்கு 1 அடி 12 இன்ச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா பெரிய கூட, 12 12 வருதுன்னா அப்போ பெரிய கூடையாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் இது அவ்வளோ பெரிய கூடையாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.